ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலன் விப்ரோ. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டை தான் இன்றைக்கி வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? ஸோ இதுக்கான கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விப்ரோவில் இருக்கக்கூடிய விப்ரோ WILP-யில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி விப்ரோ வில்ப்னா என்ன, விப்ரோ WILP அப்படின்னா என்ன, அண்ட் அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன மாதிரி அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி டூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு என்னோட டிசிஷன் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சில பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் எடுத்து வச்சிருக்கேன். விப்ரோ WILP-யில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த WILP-யே இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நான் விப் அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரே WILP அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கான டீட்டெயில்ஸ்னால் அந்த ரெண்டு வீடியோ நான் சொல்லிட்டேன். இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னோட டிசிஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா M.Tech டிகிரி வந்து பிட்ஸ் பிரானி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது ஃப்ரீ கோர்ஸ், நீங்கள் எந்த விதமான காசும் அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு M.Tech டிகிரி கிடைக்கும். நீங்கள் பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விப்ரோ விலிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் M.Tech டிகிரி வந்து பிட்ஸ் பிரானியில் வந்து ஸ்டடி பண்ணலாம். எந்த வித அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. விப்ரோ வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேவா? இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் 60 மந்த்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் விப்ரோவில் கிடைக்கும். விப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஐடி கம்பெனிஸில் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 60 மாதம் வந்து, ஏன்னா 60 மந்த்ஸ் அப்படின்றது வந்து விப்ரோவில் வந்து பாண்டிங் போட்டு வச்சுருக்காங்க, அதனால உங்களுக்கு 60 மந்த்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனியில் போனால் விப்ரோவில் வந்து 60 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் இருக்கும். M.Tech டிகிரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்காது, வீக்கெண்ட் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும், சம்டைம்ஸ் சாட்டர்டே மட்டும் இருக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் சண்டே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் தான் இருக்காது, உங்களுக்கு 5 டேஸ் ஒர்க் தென் 2 டேஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லைன்னு சொன்னா இல்லையா. ஸோ அதே மாதிரி எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான புக்ஸ் செமஸ்டர் ஒரு செமஸ்டருக்கான புக்கும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈச் செமஸ்டருக்கும் ஒரு புக்ஸும் அது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, புக்ஸும் வெளியில் வாங்க தேவையில்லை. ஸோ எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம், இதை விட பெரிய இது தேவையே இல்லை. காலேஜ் ஃபீஸும் அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு வந்து புக்ஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க. எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் புக் எக்ஸாம், பட் எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற பார்க்கும்போது நீங்கள் நல்லா வந்து நீங்கள் எக்ஸாம்லேயும் சரி, நீங்கள் விப்ரோ அந்த அந்த ஜாப்லேயும் சரி, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவார்ட் போடக்கூடிய ஜாப்ஸ் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இது தான். ஸோ உங்களுக்கு ஒரு M.Tech மாஸ்டர் டிகிரி கிடைக்கும், ஃப்ரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், அவங்க புக் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ஓப்பன் புக் எக்ஸாம், வீக்கெண்ட் மட்டும்தான் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் 60 மந்த் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் விப்ரோவில் கிடைக்கும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகிற வாய்ப்பும் கிடைக்கும். இது வந்து அட்வான்டேஜஸ். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது எந்த கம்பெனியாக இருந்தாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதோட பாண்டிங் என்னமோ சம்திங் பாண்டிங் இருக்குமோ இல்லையோ நமக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிடும். ஒரு மேக்ஸிமம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு யாராக இருந்தாலும் வரும். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ 60 மந்த்ஸ் முடிவில் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு வேலிட் ரீசனோட தான் வர முடியும், அதுக்கும் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் ஸ்டைபண்ட். நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது வேறு ஒர்க் தான் இருங்க இல்லையா. ஸோ அதனால் லெஸ் ஸ்டைபண்ட்டாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் M.Tech டிகிரி 2 வருஷத்தில் முடிக்க மாட்டீங்க, 4 வருஷம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்க அப்படின்றப்ப அது ஃபுல் டைம் கோர்ஸ்ன்றப்ப அது வந்து 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 வருஷத்தில் முடிக்க வேண்டிய டிகிரியை 4 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே கிளாஸ் இந்த டைமிங்கில் நீங்கள் இருக்கணும் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டைமில் இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்காது. ஏன்னா 5 days வந்து எம்ப்ளாயாக இருப்பீங்க, 2 days வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வந்து உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே பிஸி, இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பிஸியாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், ஒரு எம்ப்ளாயாகவும் இருக்கணும். 5 days ஒர்க் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அது இருந்து தலைவலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கிளாஸ் நடக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நான் வந்து கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரோஸில் வந்து ஒரு 7 points சொல்லியிருக்கேன், கான்ஸில் வந்து ஒரு 5 points சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன் ஓகேவா. உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து வேலை எனக்கு கண்டிப்பாக தேவை, அதே டைமில் நான் இன்னொரு டிகிரியும் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா 50,000 சாலரி தாங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களுக்கு 50,000 அப்படின்றது ஓகே சாலரி அப்படின்னு நான் சொல்வேன் என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு வந்து ஜாபும் வேணும், உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஜாபும் வேணும், அதே டைமில் நான் வந்து ஹையர் டிகிரியும் படிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இது வந்து விப்ரோ வில்ப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் அடுத்த 60 மாதத்துக்கு அந்த ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இடையில வரணும்னா கூட நீங்கள் அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு டிகிரியும் கொடுத்துட்றாங்க கையில், அவங்களே வந்து எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. புக்லேருந்து ஓப்பன் புக் எக்ஸாம்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து படிச்சுட்டு இன்னொரு டிகிரி முடிக்கின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட அமௌண்ட் நிறைய இருக்குது, நான் வந்து ஒர்த்தாக டிகிரி முடிக்கணும், அதாவது நான் ரொம்ப வந்து படிச்சுட்டு எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் தனியாக டிகிரி முடிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் விப்ரோவில் ஜாயின் பண்ணலாம், விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன், இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து என்ன ஐடியாவில் இருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு வீடியோவை, விப்ரோவில் வந்து ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஏன்னா விப்ரோ முடிச்சதுக்கு அப்புறமும், ஏன்னா இது வரையும் வந்து எப்படின்னா 2020 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒர்க் இன்டெகிரேட் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. ஜாயின் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஹிந்தியில் தான் இருக்குது. ஸோ நமக்கு புரிஞ்ச வரையும் ஓகே, அவங்க நல்லா தான் சொல்கிறாங்க, அது வரையும் ஓகே. இது எனக்கு தெரிஞ்ச நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இதில் ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணும்போது தான் ஓகே இதில் வந்து ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையான்றது மற்றவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது வீடியோ எடுத்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் எடுத்து பேசுகிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது விப்ரோ வில்ப் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் 2 videos போட்டிருக்கேன், எப்படி வந்து விப்ரோ வில்ப் தான் என்ன பேசிக்காக, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படிலாம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே பேசிக்காக சொல்லி நான் 2 videos போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.